தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நீலகிரி மாவட்டம் உதகை நகரம் ப்ளூ மவுண்டன் கிளை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து தாமுமுக மாவட்ட அலுவலகத்தில் இரத்த தான முகாமினை நடத்தினர். இந்த இரத்த தான முகாமினை மாவட்ட தலைவர் கே அப்துல் சமது துவக்கி வைத்தார். ப்ளூ மவுண்டன் கிளை தலைவர் ஹக்கீம் பாஷித் அலுவலகத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் தாமுமுகவின் கொடியை ஏற்றினார். உடன் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அபுதாகிர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் அஸ்கர் அலி, மாவட்ட பொருளாளர் நூர் முகமது, மாவட்ட துணைச் செயலாளர் எஸ்ஆர்எச் சலீம், அல்லமின் அஷிப், மருத்துவ சேவை அணி மாவட்ட செயலாளர் முகமது யோகன்னா உள்ளிட்ட கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த இரத்த தான முகாமில் 40 யூனிட் ரத்தம் தானமாக வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இளைஞர்கள் இரத்த தானம் செய்ய முன்வந்தது பெரும் பாராட்டினை பெற்றுள்ளது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் ரத்த தான சேவையில் ஒரு முன்னோடியான ஒரு அமைப்பாக திகழ்ந்து வருகிறது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அளவில் சேவை அமைப்பாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜாதி மத மொழி இனம் பாராமல் அனைத்து மக்களுக்கும் ஆம்புலன்ஸ் சேவை, இரத்த தான சேவை, அதே மாதிரியான பேரிடர் காலங்களில் அந்த மக்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய அடிப்படையில் பல்வேறு பணிகளை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு இந்த இரத்த தான முகாம் நடக்குது. இன்றைக்கு மட்டும் இல்லை, மாதம் ஒரு முறை இரத்த தான முகாம் நடக்கும். ரத்தம் தேவைப்படக்கூடிய நேரத்தில் வந்து உடனுக்கு உடனே வந்து தினந்தோறும் வந்து அந்த ஜிஹெச்சுக்கு தேவையான ரத்தத்தை வந்து நம்ம தானமாக வந்து கொடுத்துட்ருக்கோம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அதிகப்படியான இரத்த தான நன்கொடையாளர்களை கொண்ட ஒரே அமைப்பாக இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வந்து திகழ்ந்துட்டுருக்கு. நீலகிரி மாவட்டம் உதகை, அதாவது காந்தல் உதகை புல்மொண்டன் கிளையினுடைய சார்பில் இந்த இரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது.